அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்றது தலைப்பு அறிவியல். 10ஆம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் அணுக்களும் மூலக்கூறுகளும் என்ற பாடத்தின் கீழ் வரக்கூடிய முக்கியமான கணக்கீடுகள். இந்த பாடத்தில் கணக்குகளுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குது. அந்த கணக்குகள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு கணக்கு விதமாக இந்த தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக அணுக்களும் மூலக்கூறுகளும் என்கிற இந்த பாடத்தில், அதாவது மூலக்கூறு நிறை கணக்குகளும் அணு நிறை கணக்குகளும் நிறைய வருது. அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு கணக்கு இப்போ பார்க்கலாம். அதாவது தீர்க்கப்பட்ட கணக்குகள் என்ற அந்த பகுதியில் 7.9 பாருங்கள், ரோமன் லெட்டர் 1 மூலக்கூறு நிறை கணக்குகள். இந்த மூலக்கூறு நிறையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கீழ்கண்டவற்றில் மூலக்கூறு நிறையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீர் மூலக்கூறு H2O, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு CO2, CA3, PO4, Base2, கால்சியம் இந்த கணக்குகள் 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மேலே இருக்கிற இந்த கணக்குகளுக்கு நம்ம தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம். அதில் முதல் கணக்கு மட்டும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். குறிப்பாக இந்த தீர்வு எழுதும்போது அவங்க கொடுத்துருக்கிற கணக்கினுடைய அந்த மூலக்கூறு வாய்ப்பாடு எழுதிடணும். H2O என்பது எதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடுனு உங்களுக்கு தெரியும், நீரினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. அதாவது எப்படி சொல்லுவாங்க, இதை டைஹைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது 2 மூலக்கூறு ஹைட்ரஜனும் 2 அணு ஹைட்ரஜனும் 1 அணு ஆக்சிஜனும் சேர்ந்து நீர் என்கிற மூலக்கூறை உருவாக்கி இருக்கிறது. அதுதான் இந்த நம்ம இந்த கணக்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த 2 வெவ்வேறு விதமான அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மூலக்கூறை உருவாக்கி இருக்கிறது. அப்போ இந்த மூலக்கூறு நிறை எவ்வளவு, இந்த நீரினுடைய மூலக்கூறு நிறை எவ்வளவு அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் வேதியியல் கணக்குகள் என்ற தலைப்பில் அணுக்களும் மூலக்கூறுகளில் மூலக்கூறு நிறை மட்டும் கணக்கிடக்கூடிய அந்த மூலக்கூறு நிறை கணக்குகளை முதல் கணக்கு பார்த்திங்கன்னா, நீரினுடைய மூலக்கூறு நிறை எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நீரினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும், H2O. இதில் 2 அணு, அதாவது ஹைட்ரஜன் என்பது H என்பது அதனுடைய குறியீடு, ஹைட்ரஜன் அணு 2 இருக்குது, ஆக்சிஜன் வந்து O குறியீடு, ஆக்சிஜனுடைய அணு வந்து 1 இருக்குது. அப்போ 2 அணு ஹைட்ரஜனும் 1 அணு ஆக்சிஜனும் சேர்ந்து நீரினுடைய H2O மூலக்கூறை உருவாக்குகிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, H × 2 + O × 1. அதுக்கடுத்து கீழே பாருங்கள், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, H க்கு பதிலாக H-னுடைய அணுநிறை நம்ம ஏற்கனவே புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனுடைய அணுநிறை வந்து பார்த்திங்கன்னா 1. அதே மாதிரி ஆக்சிஜனுடைய அணுநிறை 16. இப்போ எத்தனை அணு ஹைட்ரஜன் இருக்குன்னா 2 இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜன் அணு எத்தனை இருக்குது, 1 இருக்குது. அப்போ 1 × 2, அதாவது ஹைட்ரஜனுடைய அணுநிறை 1, எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2. 1 × 2, அதனுடைய மதிப்பு 1 × 2 = 2 மதிப்பு கீழே அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் பாருங்கள், நடுவில் ப்ளஸ் சிம்பிள் வருது, மாற்றி போட்டுட்டிங்கன்னா தப்பாயிரும், கணக்கு தப்பாயிரும். அதே மாதிரி ஆக்சிஜனுடைய அணுநிறை 16, எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ அந்த 16 × 1 = 16 என்கிறது அந்த மதிப்பு. அப்போ 2 + 16 = 18 g. இதுதான் வந்து நீர் மூலக்கூறினுடைய அந்த நீர் மூலக்கூறினுடைய மூலக்கூறு நிறை 18 g. ரொம்ப சிம்பிளான ஒரு அடிப்படையான ஒரு கணக்கு. இந்த கணக்கு மாதிரி கார்பன் டை ஆக்சைடுக்கும் அடுத்து வரக்கூடிய அந்த 3 கணக்கு கொடுத்துருக்காங்க, அது போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் கணக்கு வந்து ஒரு முறை போடாத வரைக்கும் அது கஷ்டமாக இருக்கும், போட்டு பழகிட்டிங்கன்னா ஸ்டெப்பு தான் முக்கியம். அதே மாதிரி அதனுடைய அணுநிறை அதில் முக்கியம், அதை வச்சு இந்த கணக்கை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.